ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். ப்ரிவியஸாக வந்து கம்பராமாயணம் பற்றி ஒரு பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இருக்கிற க்வெஷ்சன்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செஷன் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி எம்சிக்யூ டைப்பில் இருக்க போது கம்பராமாயணம் ரிலேட்டடாக இருக்கிற க்வெஷ்சன்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர், மொத கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் இ ராமாவதாரம் அப்படின்றது தான் வந்து அவர் சூட்டைய பெயராக இருந்துச்சு. கம்பராமாயணம் ஒரு கவிநூல், வழிநூல், செவிநூல், இசைநூல். ஸோ இட்ஸ் எ வழிநூல். அதாவது இதோட பிகினிங் வந்து பிகினிங் சோர்ஸ் என்னவா இருந்ததுன்னா வால்மீகி எழுதின ராமாயணமாக இருந்தது. அதை தழுவி தான் வந்து கம்பராமாயணம் எழுதினாங்க. ஸோ வந்து இது வழிநூல். ராமாயண மாந்தரின் வடசோர் பெயர்களை டேஷ் நெறிப்படி தமிழ்படுத்தியவர் கம்பர். ஸோ ஒரு ஃபார்மெட்டில் வந்து கம்பர் பண்ணியிருந்திருக்காரு. அது எந்த மாதிரியான ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தொல்காப்பியம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் வந்து ராமாயணத்தை அவர் நெறிப்படுத்தி இருந்திருக்காரு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ, தொல்காப்பியம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஸோ உடையது இது வந்து டோட்டலி இட் ஹாஸ் 6 காண்டம்ஸ். அதாவது இதோட ஆர்டர் நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ப்ரிவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த ஆர்டரையும் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், அந்த மாதிரி ஒரு 6 காண்டங்கள் இருக்கும். ஸோ அந்த 6 வந்து அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து முக்கியமாக இருக்கணும். பாலகாண்டத்தின் ஆற்றுப்படலத்தில் எந்த நதியின் வளம் பற்றி கூறப்படுகிறது? ஸோ இந்த ராமாயணம் ஸ்டோரி அப்படின்றது அயோத்தியா சிட்டியில் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அயோத்தியாவோட அந்த சிட்டியில் ஓடுற அந்த பிகின் பண்ணுற நதி, அந்த அயோத்தியாவோட பவுண்டரியில் இருக்கிற நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா இது சராயு நதி அப்படின்றது. அதுதான் வந்து பாலகாண்டத்தில் வந்து சொல்லியிருக்கிற நதி பற்றின டிஸ்கிரிப்ஷன் ஆகும். கம்பர் எந்த அரசன் காலத்தில் வாழ்ந்தவர்? ஸோ இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா 2 குலோத்துங்கன், குலோத்துங்கா 2 பீரியடில் வந்து வாழ்ந்தவர் தான் கம்பர். இவர்களில் கம்பர் காலத்து புலவர் யார்? கம்பரோட வாழ்ந்த காலங்களில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஜெயங்கொண்டர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, இவங்க 3 வந்து கம்பரோட பீரியடில் இருந்த புலவர்கள் தான். அதனால எல்லாருமே ஆப்ஷன் இ. பாரதியாரை கம்பர் இவ்வாறு புகழ்ந்தார். ஸோ என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னா விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து சொன்னாங்க. மீதி இருக்கிற யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போன்ற மாதிரியும், கல்வியர் பெரியார் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், இது எல்லாமே வந்து கம்பரை புகழ்பெற்ற புகழ்படுத்தி சொல்ற மேற்கோள்கள். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சடையப்ப வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பரை ஆதரித்தவர், ஆப்ஷன் இ. அதனால தான் இவர் வந்து 1000 பாட்டு இவரை பற்றின பாட்டாக அவரோட ராமாயணத்தில் வந்து எழுதியிருந்தார். இவற்றில் கம்பர் இயற்றாத நூல் எது? ஸோ க்வெஷனை வந்து நம்ம எகெயின் நல்லா கேட்ச் பண்ணிக்கணும். இயற்றாத நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 770 வந்து கம்பர் எழுதினது தான், சரஸ்வதி அந்தாதி அவர் எழுதினது தான், திருக்கை வழக்கமும் அவர் எழுதினது தான். ஸோ இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஆப்ஷன் பி, ஆ மூவருலா, இதுதான் வந்து இயற்றாத நூல். சராயு ஆறு எவ்வாறு செல்கிறது? நம்ம முதவே பார்த்தோம் பாலகாண்டத்தில் ரிலேட்டடாக இருக்கிற 6 வந்து சராயு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாகுது சோலை தோறும், செண்பக காடு தோறும், போதவள் பொய்கை தோறும், இது எல்லாமே பாய்ந்து ஓடுறது தான் இந்த சராயு ஆறு. ஸோ ஆப்ஷன் இ, இவை அனைத்தும். மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் என்ற செயலில் பூகம் என்பதன் பொருள் என்ன? ஸோ பூகம் அப்படின்றது எதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கு மரம். ஸோ ஆப்ஷன் இ. கம்பர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, தேரெழுந்தூர், இதுதான் அவர் வந்து பிறந்த ஊர். ஒன்றாய் எண்ணின் ஒன்றாயாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இது பாடின புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ கம்பர், சாரி ஆப்ஷன் ஆ கம்பர். இன்றே நின்பணி செய்திட இறைவா நன்றே வந்தனன் நாயடி யோனின் என்ற வினன் யார்? ஸோ சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ குகன். எயினரின் இறையோன் யார் வந்து அவங்களோட இறையோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்கன்னா வேடர் தலைவன். ஆப்ஷன் சி, இ.
ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலானது கீழ்கண்ட எந்த நூலில் அமைந்துள்ளது? நம்ம இதோட ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் ஏற்கனவே பார்த்தோம், யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு கம்பர். ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். அகெயின், ஒன்றே என்னும் ஒன்றாயாம் எனும் பாடலானது கம்பராமாயண நூலில் உள்ள எந்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் இ, யுத்த காண்டம். ஓகே, சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதி கவி அப்படின்னு சொல்கிறவங்க யாரு அப்படின்னா வால்மீகி. இவர் எழுதின ராமாயணத்திலிருந்து தான் தழுவி கம்பராமாயணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வால்மீகி எழுதின ராமாயணத்தை ஆதி காவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் மொத்தம் எவ்வளோ காண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதவே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் உள்ள படலங்களோட அந்த கவுண்ட்ஸும் இதில் சேர்ந்துருக்கு. ஸோ பாலகாண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் 24, அயோத்தியா காண்டமில் 13 படலங்கள், ஆரண்ய காண்டமில் 13, கிஷ்கிந்தா காண்டமில் 17, சுந்தரகாண்டம் 14, யுத்த காண்டமில் 42. ஸோ டோட்டலி 123 படலங்கள் இட் ஹாஸ். அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம சூஸ் இட்லையே பார்த்தோம், கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி இவங்க எல்லாருமே வந்து கம்பரோட பீரியடில் வாழ்ந்த புலவர்கள் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இதில் இல்லாத சில க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் ஆகிருக்கும். அதனால நான் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் check that out. Thank you so much. See you in the next one.